கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, மக்கள் தொலைக்காட்சி பன்னிசை வித்தகர்கள் அன்பு நேயர்கள், நம் மூன்றும் ஒரு அற்புதமான கூட்டமைப்பு. இது எப்படி இருக்கிறது என்றால், தெய்வீகம், தமிழ் கவிதை, தமிழ் இசை மூன்றும் ஒருங்கே சேர்ந்தது போல் இருக்கிறது அல்லவா? வணக்கம் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களே. ஐயா வணக்கம். பேராசிரியர் மா வைத்தியலிங்கன் அவர்களே, நாம் சென்ற முறை தொண்டரடி பொடியாழ்வாரை சந்திப்பதற்கு முன்னாலேயே அவருடைய பாசுரத்தை முதலிலே எடுத்துக்கொண்டோம். எடுத்துட்டோம். திருப்பள்ளி எழுச்சி, அந்த அரங்கத்தம்மானை எப்படி பள்ளி எழுந்தருளை செய்தார் என்பதை பார்த்தோம். தொண்டரடி பொடியாழ்வார் ஐயா திருமண்டங்குடி என்கின்ற ஊர் என்று சொல்றாங்க, சாமிமலை பக்கத்தில் இருக்கு. சாமிமலை பக்கத்தில் அருமையான, அவருக்கு வேறு பெயர் வந்து விப்ர நாராயணர் என்கின்ற பெயர். நாராயணர் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள். திருமாலினுடைய வனமாலையின் அம்சம் என்று அவரை சொல்லுகிறார். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு அம்சம் சொல்லுகிறார்கள். அதில் தொண்டரடி பொடியாழ்வாருக்கு விஷ்ணுவுடைய வனமாலையினுடைய அம்சம். துளசி மாலை, துளசி மாலை, வனமாலி கதி சாங்கி. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி, அவருடைய வாழ்க்கை, சோழ நாட்டில் திருமண்டங்குடி என்ற கிராமத்தில் வேத விசாரதர் என்பவர் வந்து ஒரு திருமால் தாசராக இருந்து வந்தார். அவர் எப்பொழுதும் வந்து திருமாலுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே பூ மாலைகள் தொடுத்து பெருமாளுக்கு சாற்றி வருவாராம். அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் திருமாலுடைய வைஜெயந்தி வனமாலையின் அம்சமாக அவருக்கு ஒரு புதல்வர் பிறந்தார். பெற்றோர்கள் அவருக்கு வைத்த பெயர் விப்ர நாராயணர் அப்படின்னு. சகல கலைகளையும் கற்றுணர்ந்தார். கிடுகிடுன்னு அவர் பிறக்கும் பொழுது நல்ல அறிவு ஆற்றல் பொருந்தியவராக பிறந்திருக்கிறார். அப்போது அவருக்கு வானத்திலிருந்து நீங்கள் சொன்ன விஸ்வக்சேனர், ஆமாம், சேனை தலைவர் வந்து உண்மை பொருளை அவருக்கு உணர்த்தியதாக ஒரு குறிப்பு அவரை பற்றி சொல்கிறார்கள். அதனாலேயே அவர் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்து வாழ்ந்து வந்தார். அதையே உயர்வாக எண்ணி வாழ்ந்து வந்தார். அவருக்கு இப்போ உங்களுக்கு பிடித்த விஷயம் சொல்கிறேன். திருமாலுடைய அத்தனை திருத்தலங்களையும் பார்த்துட்டு வரணும்னு ஒரு ஆசை வந்தது. நான் வந்தவர் முதலில் ஸ்ரீரங்கம் சென்று அரங்கனை தரிசித்தார், அவருடைய பெருமையை கேட்டறிந்தார். அப்புறம் என்னாச்சு? அங்கே தங்கிட்டார். அவ்வளோதான். அங்கே அரங்கனுடைய அழகை பார்த்து அங்கே தங்கிட்டார். ஆமாம், அந்த வடிவழகை பார்த்த உடனே இதை பிரியறது இல்லைன்னு, இந்த பெருமானே போதும், வேற எதுவும் வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சார். அங்கே தான் பச்சை மாமலை போல் மேனின்ட்டு அரங்கனை அவர் பாடி அங்கே இருந்திருக்கார். அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு சேவை செய்யணுங்கிறதே தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக வச்சு அங்கே தோட்டம் அமைச்சு அந்த மலர்களை உற்பத்தி செய்து அதை கொண்டு வந்து தொடுத்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பது இப்படியே இருந்திருக்கிறார். பேற வீடுகளுக்கு சென்று உணவு வாங்கி சாப்பிடுவாராம். ஆண் பெண் என்ற வித்தியாசம் எல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்புறப்பட்ட அவர் பாட்டுக்கு சித்தம் போக்கு, விஷ்ணு போக்குன்னு இருந்தார், திருமால் போக்குன்னு இருந்தார். எல்லோரிடமும் வந்து அவர் சமமாக சரிசமமாக பழகி கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு சோதனை வந்தது, திருமால் செய்த சோதனை. இந்த திருக்கரம்பனூரில் தேவி தேவதேவின்ட்டு இரண்டு தாசிகள் இருந்தனர். திருக்கரம்பனூருங்கிறது இன்னைக்கு பிக்ஷாண்டார் கோயில், வேற எதுவும் இல்லை. ஸ்டேஷன் இருக்கு, உத்தமர் கோயில், பிக்ஷாண்டார் கோயில், எல்லாம் ஒரே ஊர் தான். திருச்சி பக்கத்தில். ஆமாம், அடுத்தது அடுத்தது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில்.
அது உத்தமர் கோயில் இல்லை என்ஜின் நின்னதுன்னா பிட்சாண்டார் கோயிலில் காடுவேன் நிற்கும். ஒரே ஒரே ஊருக்கு ரெண்டு பேர். அங்கே அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. என்னென்னா இந்த தாசிகள் வந்து உறையூருடைய அரசவையில் ஆடிப்பாடி பரிசுகள்லாம் வாங்கி திரும்பிட்டு வர வழியில் இந்த விப்ரநாராயணோட தோட்டத்தினுடைய அழகில் மயங்கி இதை யார் இவரை பராமரிக்கிறாரு இவங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சி வராங்க. ஆனால் இவங்க வந்ததையோ இவங்க பேச்சையோ அவர் பொருட்படுத்தலை கேட்கல. அவர் பாட்டு பெருமாளுக்கு பூமாலை தொடுப்பதுலேயே கவனமாக இருக்கார். ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் அப்படியே இருக்கார். அப்போது தேவதேவி வந்து ஒரு சபதம் எடுக்கிறார். இவருடைய கவனத்தை முழுக்க முழுக்க என்பால் திருப்புகிறேன் பார் அப்படின்ட்டு விப்ரநாராயணோட மனசுலேயும் இடம் பிடிக்கிறார். இந்த தேவதேவி இல்லாமல் தான் இல்லை என்ற நிலைக்கு மாறிவிட்டார் விப்ரநாராயணன். ஓ அம்மா, அப்புறம் தன் குடும்பத்தை பார்க்கறதுக்கு தேவதேவி போகிறார், கூட இவரும் போகிறார், இவரும் போகிறார். அவர்கிட்ட இருந்த செல்வம் எல்லாம் போகும், வேற போய்த்தானே ஆகும். ஆமாம், அழிஞ்சு போச்சு. அந்த செல்வம் தீர்ந்ததால் இவரிடம் அந்த தேவதேவியுடைய தாயாருக்கு இவர் மேலே வெறுப்பு ஏற்பட்டது. அதுவும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது இல்லையா? என்ன என்ன பண்ண அப்போது வெளியில் செஞ்சு தோட்டத்தில் அவர் பார்க்குறார், உட்கார்ந்துருக்கிறார். பெருமாள் வந்து ஒரு பொற்கிண்ணத்தை விப்ரநாராயணன் கொடுத்ததாக தேவதேவியினுடைய தாயாரிடத்தில் கொடுத்து போகிறார். சுவாமி வந்து ஒரு பொற்கிண்ணத்தை இது வந்து விப்ரநாராயணர் கொடுத்தார் சொல்லி யார்கிட்ட கொடுக்குறாரு? தேவதேவியோட தாயார்கிட்ட கொடுக்குறார். அடுத்த காட்சி என்ன? மறுநாள் கோயிலில் தங்க கிண்ணத்தை காணலை அப்படின்ட்டு ஒரே அமளி. இந்த கிண்ணத்தை காணலைட்டு அங்கேருந்து வந்திருக்கு. அப்போது தாயாரையும் விப்ரநாராயணையும் அரசன் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு அந்த தாயாரை விட்டுட்டு இவரை மட்டும் சிறையில் அடைச்சிடுறான். பெரிய சோதனை. அரசியல் அப்படித்தான் ஐயா நடக்கும், அப்படிதான் நடந்தது. அதற்கு பின் கனவில் வந்து பெருமாள், அரசனுடைய கனவில் பெருமாள் தோன்றி உண்மையை சொல்லி அவரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு பிறகுதான் விப்ரநாராயணன் என்பவர் தொண்டரடி பொடியாழ்வாராக நெடுங்காலம் பெருமாளை பாடி இறைவனுடன் கலந்தார் என்று அவரை பற்றிய வரலாறு சொல்கிறது. பெருமாளினுடைய 108 திருப்பதிகளில் அவர் தனியாக அவர் போய் எங்கேயும் மங்களாசாசனம் செய்யவில்லை. பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் 2 கோயில்கள் தான் அவர் மங்களாசாசனம் செய்ய, ஏன்னா அவர் திருவரங்கத்திலேயே தங்கிவிட்டார் என்று நம்ம அறிகிறோம். இப்படி அற்புதமான சரித்திரம் அவரை பற்றி இருக்கிறது. இன்றைக்கு நாம் அவருடைய பாடல்களில் ஒரு அழகான பாடலை பார்க்க போகிறோம். வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணிதிரு அரங்கம் என்ன, மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமி நீரே அப்படிங்கிறாரு. மிண்டர்னா முரட்டு பயலு. முரட்டு பயலு தாதா சோத்துக்கு அலைவேன். அவன் சாப்பாடு போடுற பொழுது முன்னால் போய் பாஞ்சு எடுப்பான். தம் பங்கை எடுத்துக்கிறதுக்கு மோதுவார்கள். அந்த சோத்தை பிடிங்க நாய்க்கு போடு. நாய்க்கு போடுங்கிறார். ஏன்? நாய் நன்றி உள்ளது, அவன் நன்றி இல்லாதவர்கள். அவன் அரங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான், ரங்கான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான். பெருமாளுடைய பேரை ஒரு தடவை சொல்ல கூட அவனுக்கு மனம் வர மாட்டேங்குது. அவனுக்கு தகுதி இல்லை, அவன் சாப்பிட்றதே தகுதி இல்லை. இந்த அருமையான பாடல் எப்படி சொல்லுவாங்க, அந்த அவருடைய கொடுக்கக்கூடிய விவரம் வந்து கொண்டல் மீது அணவும் சோலைங்கிறாரு. அந்த சோலை மேலே மேகம் தவழுகிறது. ஆமாம் ஐயா, இதில் ஒரு அழகான உயரம். இதில் எத்தனை சொற்கள் வரும்? முரலும், வண்டினம் முரலும், மயிலினம் ஆளும், கொண்டல் மீது அணவும், குயிலினம் கூவும். ஒன்று ஒன்று எப்படி இருக்கும் பார், அண்டர்கோன் அமரும். இதெல்லாம் மாறக்கூடிய தன்மை. இவன் அமர்ந்தா இவன் பெயர்வானா, இடம் பெயர்வானா? அப்படி அண்டர்கோன் அமரும். அமர்தல் என்பதற்கு பழைய பொருள் விரும்புதல். விரும்புதல் இன்னும் ரொம்ப இன்னும் அழகா கூடுகிறது. விரும்புதல் என்றுதான் பொருள். விரும்பினால் அதனால் அமர்ந்தான். ஆமாம், அங்கேயே உட்காந்துட்டான். அங்கேயே உட்காந்துட்டான். அவனுக்கு விருப்பமான ஊர் எதுனா அனைத்து அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு என்னென்னா, இன்று நாம் பார்க்க போகிற கேட்கப் போகிற பாடல்கள் எல்லாமே தோடி ராகத்தில் அமைந்திருப்பது. நீங்கள் அதை தொட்டு காட்டிவிட்டால் எங்களுடைய செல்வ குழந்தை கீர்த்தனா அதை பாடிவிடும். தோடி ராகம் ரொம்ப ஒரு கர்நாடக இசையில் ரொம்ப முக்கியமான ஒரு ராகம். சர்வஸ்வர கமக வரிக்க ரக்தி ராகம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது எல்லா ஸ்வரங்களும் அசைச்சு பாடலாம். தே
எல்லா சுவரங்களுக்கும் சம்வாதித்துவம் உண்டு. த க ரே க க ம நி ர ம க ரே த ர ந நோம் த த ரி த ரி ந ஹ ந ந ந ந ந ந நோ ந த ர ந கமத பம பக பகரே சரே க சரி நீ சத நீ ச நிறைய பாடு. இப்போ கீர்த்தனாவுடைய இனிமையான குரலில் வண்டினம் எப்படி முரளுகின்றது, குயில் எப்படி கூவுகின்றது என்பதை கேட்போமா? வண்டினம் முரளும் சோலை சோலை மயிலினம் ஆளும் சோலை வண்டினம் முரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை ஐயா, இதை விட வந்து எளிமையாக தன்னை ஒரு அடிமையாக காட்டிக்கொள்ள முடியாது என்பதாக இருக்கிறது தொண்டர் அடிப்படையாளருடைய மனப்போக்கே இல்லையா? நீங்கள் சொன்னீங்களே, அடிமையாக இருப்பது ஒன்று தான் அவர்கள் விரும்புவது, அதான் லட்சணம், அடியவர்களுடைய லட்சணம் அப்படின்ட்டு. ஊரிலேன்
காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகிறேன் அருளர் கலைகண்ணம்மா அரங்கமா நகருளானே என்ன பொழிப்புறையா வேணும் பொழிப்புறையா பதவுறையா வேணா நீங்க காணிக்கு மட்டும் ஒரு பொருள் சொல்லலாம் காணிக்கு நீங்க பொருள் சொல்லலாம் பரம்பரையா வருது காணி அவ்வளவுதான் காணி நீளம் வேணும் அது ஒண்ணு பொதுவா காணி ஆட்சிமா பரம்பரையா வந்து அதை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கு ஊரு இல்ல சொத்து இல்ல உறவும் இல்ல ஒண்ணும் இல்ல யாரும் இல்ல எனக்கு யாரும் இல்ல நீதான் கலைகண் அப்படின்னா பற்றுக்கோடு பற்றுக்கோடு இல்லையா ஆமா ஆமா எனக்கு துன்பத்துல துணையாக இருக்கிற இடம் ஆமா கலைகண் அதனால துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் குரலுக்கு பரிமேலழகு உரை எழுதும் போது கலைகணாரால் கைவிடப்பட்டவர்கள்னு எழுதுறார் அப்பேற்பட்ட அந்த சொல் கரெக்டா அந்த இடத்துல வந்து நிக்குது பாருங்க ஆரூலர் கலைகணின் யாரு எனக்கு பற்றுக்கூடும் எனக்கு யாரு என்ன யார் கைவிடப்பட்ட நிலையில காப்பாற்றினா எவ்வளவு நிர்கதியா நிக்கிறேன் கைவிடப்பட்டு நிற்கிறேன் என்ன வேற யாராவது எடுத்துப்பாங்களா என்ன யாராவது காப்பாற்றுவாங்களா ஆரூல் காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகிறேன் என்னால பிரார்த்தனை செய்ய முடியுமா யோகம் செய்ய முடியுமா மந்திர தந்திரங்கள் தெரியுமா இப்படி விரைச்சிட்டு உட்கா எனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் கதறுதா கண்ணனு கதறு தெரியலையா அவனுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாம இப்படி செய்கிறேன்னு அரங்கமான கருளா ஆருளர் கலை இப்போ நீ கைவிட்டு யார் கைவிட்டாலும் கடவுள் காப்பாற்றுவான் சார் கடவுள் கைவிட்டால் காப்பாற்றுறதியாவும் இருக்கான் யார் காப்பாற்ற முடியும் அதான் சொல்கிறேன் அது அவ்வளோ பொருள் மிகுந்த பாட்டு ஒரு பக்தனுக்கு எந்த பக்தனுக்கும் வந்து உருக்கக்கூடிய பாட்டு நம்பிக்கை தரக்கூடிய பாட்டு ஆஹா எனக்கு எதுவும் தெரியாததுங்கிறது தான் வந்து சிறப்பாக போகிறது ஏதோ தெரிந்தது என்றால் அது சுமையாகி போகிறது என்பதை இந்த அடியவர்கள் தான் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் இதை அழகான தோழி ராகத்தில் நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா பாடுவதை கேட்போம் காணி இல்லையே உறவு மாற்று ஒருவர் இல்லை பாரில் நின் பாத மூலம் பற்றியிலேன் பரம என் கண்ணே கதறுகிறேன்
ஐயா, ஒரு மனிதனுக்கு 100 வருஷம் ஆயில்னு சாஸ்திரம் சொன்னாலும் அதில் பாதி தூக்கத்தில் போகுது, பாதி குழந்தையாக இருந்து, அப்புறம் நோயில், இப்படி எல்லாமே அது ராத்திரில மட்டும் தூங்கினா பாதி போகும். ஆமாம்மா, வேதநூல் பிராயம் 100, மனுஷர்தாம் மனுஷர்ங்கிற மனுஷர் தான் புகவரே மனுஷன்னு சொல்கிறோம். ஆமாம், அதுதான், அதுதான் வேற ஒன்று. பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு, 100 வருஷம் சொன்னால் பாதி போச்சு, 50 வருஷம் போச்சு தூக்கத்தில் தூக்கத்தில். ஆமாம், நின்றதில் 15 ஆண்டு, பாக்கி இருக்கிறது எவ்வளோ, 50. அந்த 50 வருஷத்தில் பேதை, பாலகன், அதாகும் பிணி, பசி, மூப்பு, துன்பம், அதலால் பிறவி வேண்டிய நரங்கமான நகர்வுளான். இதோட எளிமையாக நீங்கள் சொல்ல முடியாது. இது இது என்ன வாழ்க்கை? இது பிறப்பு, வளர்ச்சி, பிணி, தேய்மானம், இறப்பு, இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நான் ஒன்று பார்த்தேன்ல, அது போதும், பிறவி வேணாம் எனக்கு. ஆறுள்ள வேதநூல் பிராயம் 100, மனுஷர்தாம் புகவரேலும், பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு, பேதை பாலகனதாகும் பிணி, பசி, மூப்பு, தின்பம், துன்பம், அதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. எப்படி உருக்குகிறது, தோடியில் பாடி நம் நெஞ்சத்தை தொடப்போகிறது நம்முடைய குழந்தை கீர்த்தனா. வேதநூல் பிராயம் 100, வேதநூல் பிராயம் 100, மனிஷர்தாம் புகுவரேனும், மனிஷர்தாம் புகுவரேனும், பாதியும் உறங்கி போகும், பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு, நின்றதில் 15 ஆண்டு, பேதை பாலகன் அது ஆகும், வேதநூல் பிராயம் 100, மனுஷர்தாம் புகுவரேனும், பாதியும் போகும், நின்றதில் 15 ஆண்டு, பேதை பாலகன் அதுவாகும், பிணி, பசி, மூப்பு, துன்பம், பிணி, பசி, மூப்பு, துன்பம், சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம இந்த 3 பாடல்களும் இந்த தோடி ராகத்தில் அமைந்ததே சிறப்பாக இருக்கிறது அல்லவா? அது கனிவு, 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 குழைவு, குழைவு, அதுக்கே எடுத்துக்காட்டு அவங்க சொன்ன மாதிரி தோடி ராகம் தான். அதனால தான் விளரின்னு பேர், விளரி, பண் விளரி, பண் விளரி, விளரினா விளர்த்தல், மெலிதல், மெலிதல் அப்படின்னு அர்த்தம், மெலிந்து போகும், பண் விளரி. இதை விட மெலிவாக ஒருவன் இறைவன் முன்பு நிற்க முடியுமா? மெலிந்த சுரங்கள் இருக்கிறதுனால அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடிகிறது. அதாவது இதை போய் பூர்வீக அணியில் படிக்கிட்டு தான் நல்லா இருக்காது.
இங்கே இதை பாடிய ஆழ்வார் நமக்கு என்ன காட்டுகிறார், இதை விட மெலிவாக ஒருவன் உருகி நிற்க முடியுமா இறைவன் முன்பு? முடியாது, முடியாது. இதை விட மெலிவாக இந்த மென்மையை, இந்த உருக்கத்தை சொல்ல முடியுமா தோழிராகத்தை தவிர? இதை விட இனிமையாக இதை பாடியிருக்க முடியுமா எங்கள் திருநிறை செல்வி கீர்த்தனாவை தவிர? நீங்களும் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றே நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம், தமிழ் பருகுவோம், தெய்வத் தமிழில் தமிழ் இசையில் திளைப்போம். வணக்கம். வணக்கம்.